நண்பர்களுக்கு வணக்கம் பயிற்று படைப்பகம் உங்களே அன்புடன் வரவேற்கிறது ரஷ்ய ரூபில் அமெரிக்க டாலர் பற்றின தொடரோட நிறைவு பகுதியில் நம்ம இருக்கோம் இந்த பகுதியில் தான் ரஷ்யாவோட ரூபில் அப்படிங்கிறது எப்படிப்பட்ட நாணயம் ஒரு சர்வதேச நாணயமாக அதை நம்ப முடியுமா ரஷ்யாவினுடைய அமெரிக்க டாலரை ஒதுக்கக்கூடிய அந்த முயற்சி அப்படிங்கிறது வெற்றி பெறதுக்கு வாய்ப்புகள் இருக்கா இன்னைக்கு இந்தியா எந்த நாணயத்தை நம்பலாம் ரூபிலை நம்பலாமா அல்லது டாலரை நம்பலாமாங்கிறத பற்றிலாம் விரிவாக போகிறோம் வாங்க காணொலிக்குள்ளே போகலாம் உலக வரலாறுல நெடுங்காலமாக ஒரே பெயரில் புழங்கிட்டு இருக்கக்கூடிய நாணயங்களை ஒரு நம்ம வந்து ஒரு பட்டியல் போட்டோம் அப்படின்னா அதுல மிக பழமையான நாணயங்கள்ல ஒன்னா ரஷ்யாவினுடைய ரூபில் அப்படிங்கிறது இருக்கு கிபி பதினாலாவது நூற்றாண்டுல ஆரம்பிச்சு இன்னைக்கு வரைக்கும் ரஷ்ய நாணயத்தினுடைய பெயர் வந்து ரூபில் தான் இந்த ரஷ்ய நாணயத்தில் வந்து இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னா நம்ம வந்து இந்தியாவோட வரலாறை பார்க்குறப்போ ஒரு காலகட்டத்தில் வந்து அணாங்கிற ஒரு முறை இங்கே புழக்கத்தில் இருந்தது அதாவது ஒரு ரூபாயின்னா அதுக்கு வந்து பதினாறு அணா இருக்கும் ஒரு அணாவுக்கு வந்து பன்னெண்டு பைசா இருக்கும் அப்போ ஒரு ரூபாய்க்கு மொத்தம் நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு பைசா இதுதான் அணா சிஸ்டம் இப்போ கூட யாரையாவது திட்டணும் அப்படின்னா எட்டனாக்கு போற மாட்டேன் கால்நாக்கு போற மாட்டேன் அப்படிலாம் சொல்கிறோம் இல்லைங்களா அதெல்லாம் அந்த முறையினுடைய நீட்சியாகத்தான் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழாவது ஆண்டு தான் இந்தியாவில் வந்து இந்த அனா முறை அப்படிங்கிறது நீக்கப்பட்டு ஒரு ரூபாய்க்கு மொத்தம் நூறு பைசா ஐம்பது பைசாங்கிறது அரை ரூபாய் அப்படிங்கிற முறைக்கு நம்ம வந்தோம் இந்த முறைக்கு வந்து தசமான முறை அப்படின்னு பேர் அதாவது ஒரு நாட்டினுடைய நாணயத்தை நூறாளை வகுக்கக்கூடிய நாணயமா மாத்துற முறைக்கு வந்து தசமான முறை அப்படின்னு பேரு நம்ம இங்கிலாந்து நாட்டை பார்த்தோம் அப்படின்னா இந்தியாவுக்கும் பின்னாடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஓராது ஆண்டுல தான் அந்த தசமான முறைக்கு வந்தாங்க ஆனால் அதே சமயம் நம்ம ரஷ்யாவோட ரூபில பாக்குறப்போ ஆயிரத்தி எழுநூத்தி நாலாவது ஆண்டிலேயே அதாவது ஐரோப்பாவிலேயே முதல் நாடாக இந்த தசமான முறையை வந்து ரஷ்யா ஏத்துக்கிட்டு அந்த அளவுக்கு ஒரு நீண்ட பாரம்பரியம் மிக்க ரொம்ப அறிவியல் பூர்வமான ஒரு தான் ரஷ்ய ரூபில் அப்படிங்கிறது பதினெட்டாவது நூற்றாண்டு வரைக்கும் இருந்துகிட்டு வந்தது ஆனா பத்தொன்பதாவது நூற்றாண்டுல உலகப் போர்கள்லாம் வர்றப்போ ரஷ்ய ரூபிலினுடைய அந்த நம்பகத்தன்மை அப்படிங்கிறது மறைஞ்சு போச்சு ஒரு பக்கம் ரஷ்ய ரூபிலினுடைய நம்பகத்தன்மை என்ன அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கணும்னா இன்னொரு பக்கம் அதை வந்து நம்ம டாலர் கூட ஒப்பிட வேண்டிய ஒரு தேவை இருக்கு ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி மூன்றாவது தான் அமெரிக்காவில் வந்து முதன்முறையாக இந்த தங்க தர நிர்ணயம் கோல்டு ஸ்டாண்டர்ட் அப்படிங்கிறது கொண்டு வரப்பட்டது அப்போ அமெரிக்க அரசாங்கம் என்ன பண்ணாங்கன்னா அவங்க கிட்டக்க இருந்த எல்லா வெள்ளி நாணயங்களையுமே செல்லாது அப்படின்னு அறிவிச்சாங்க இதில் வந்து மிகப்பெரிய சிக்கல் என்னென்னா வெள்ளிக்குன்னு ஒரு மதிப்பு இருக்குது அதனால் அது வந்து செல்லாது அப்படின்னு அறிவிக்கிறப்ப அந்த மக்கள் யாருமே ஏற்றுக்கலை அரசாங்கத்துக்கு பைத்தியம் பிடிச்சிட்டுங்கிற மாதிரி தான் மக்கள் வந்து அரசாங்கத்தை பார்த்தாங்க ஒரு ஐந்து ஆண்டுகளாக அமெரிக்க அரசாங்கம் வந்து எவ்வளவோ முயற்சிகள் எடுத்தும் கூட மக்கள் வந்து வெள்ளி காசுகள் செல்லாதுங்கிறத ஏற்றுக்கவே இல்லை இதனால் ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி எட்டாவது ஆண்டு வாக்கில் இல்ல இல்ல வெள்ளிக்காசெல்லாம் செல்லும் அப்படின்னு அமெரிக்க அரசாங்கமே திரும்பவும் அறிவிக்கக்கூடிய ஒரு நிலைமையும் வந்தது அதுக்கு பின்னாடி சமீபத்துல மிக சமீபத்துல வந்த ஒரு பண மதிப்பு நீக்கம் அமெரிக்காவில் எப்போ அப்படின்னு பார்த்தோம்னா அப்ப பார்த்தோம் அப்படின்னா நூறு டாலருக்கு மேற்பட்ட நோட்டுகள் எல்லாமே செல்லாது அப்படின்னு அமெரிக்க டாலர் அறிவிச்சாங்க அறிவிச்சு இன்னைக்கு வரைக்கும் நூறு டாலருக்கு மேல நோட்டு போடலை இப்ப இந்திய அரசாங்கத்தை பார்த்தோம் அப்படின்னா ஐநூறுரூவா ரூபாய் நோட்டு ஆயிரம் ரூபாய் நோட்டு செல்லாது அப்படின்னு அறிவிச்சுட்டு உடனே ரெண்டாயிரம் ரூபாய் நோட்டை வெளியிடுவாங்க ஆனால் அமெரிக்க அரசாங்கம் வந்து அந்த தவறெல்லாம் பண்ணலை அவங்க செஞ்ச கடைசியான முடிவு அப்படிங்கிறது ரொம்ப சரியாக செயல்படுத்தப்பட்ட முடிவாக இருந்தது இப்படி ஒரு நாட்டினுடைய பணமதிப்பு வந்து நிலையாக இருக்கணும் அதாவது நாட்டினுடைய பணமதிப்பு நீக்கங்கள் அடிக்கடி நடைபெறாமல் இருக்கணும் அப்படிங்கிறது அந்த நாட்டை பயன்படுத்தக்கூடிய பிறர் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு முதல் விஷயமா இருக்கு ஏன்னா நீங்கள் வந்து நிறைய பணத்தால் வாங்கி வச்சுருப்பீங்க அடிக்கடி பணமதிப்பு நீக்கம் பண்ணாங்க அப்படின்னா அந்த பணத்தால்லாம் நீங்கள் என்ன பண்ணுவீங்க இந்த கேள்வி வந்து சர்வதேச பணத்தை பயன்படுத்துகிறவங்களுக்கு உண்டு அதனால் எந்த நாட்டுடைய பணம் வந்து அடிக்கடி பண மதிப்பு நீக்கத்துக்கு ஆளாகலையோ அதை வந்து கொஞ்சம் நம்பி முதலீடு பண்ணுவாங்க நம்ம ரஷ்யாவினுடைய வரலாறை பார்த்தோம் அப்படின்னா அந்த அளவுக்கு ஒரு நம்பகமான ஒரு வரலாறு அது இல்லை ஏன்னா வந்து உலகப்போர் நடக்கிறப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தாவது ஆண்டில் பார்த்தோம் அப்படின்னா ரஷ்யாவினுடைய அந்த ரூபிலோட மதிப்புங்கிறது ரொம்ப தரமட்டமாக விழுந்துட்டு இப்போ நீங்க பார்க்குறீங்க இல்லைங்களா என் கையில் இருக்கக்கூடிய ஒரு பணத்தால் இது வந்து நூறு ரூபில் பணத்தால் ரொம்ப பெருசா இருக்கும் பார்த்தீங்கன்னா தெரியும் இவ்வளோ பெருசுக்கு வந்து ஒரு பணத்தால் வந்து ரஷ்யால வெளியிட்டாங்க நூறு ரூஃபில் அப்படின்னாங்க அந்த காலகட்டத்தில் வந்து ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டாவது ஒன்பதாவது ஆண்டில் பார்த்தோம்னா ஒரு ரூபிங்கிறதே பெரிய தொகை அதெல்லாம் தங்க காசாக இருக்கும் ஆனால் ஒரு காகிதத்தை கொடுத்து இந்த நூறு ரூபில் அப்படின்னு ரஷ்யா அரசாங்கம் அறிவிச்சாங்க மக்கள் வந்து இந்த பணத்தாளுக்கு வந்து ஹார்ஸ் பிளாங்கெட் அதாவது வந்து குதிரை போர்வு அப்படின்னு பேர் வச்சு நக்கல் பண்ண ஆரம்பிச்சாங்க ஆனா ஒரு தாளுக்கு வந்து நூறு ரூபில் அப்படிங்கிற மதிப்பு கொடுத்து கூட அது வந்து அவங்களுக்கு போதுமானதாக இல்லை நூறு ரூபில் கொடுத்தா கூட யாருக்கும் வந்து பெரிய பொருட்கள் கிடைக்கல அதனால் அதற்கு பின்வந்த காலத்தில் பார்த்தோன்னா ஒரு ரெண்டு மூணு ஆண்டுகள் கிடச்சி இந்த பணத்தால் வெளியிட்டாங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஐநூறு ரூபில் அப்படிங்கிற பணத்தால் ஏற்கனவே இருக்கிற பணத்தாலே வந்து குதிரைப்பொரு அப்படின்ற அளவுக்கு பெருசாக இருக்குது அதை விட பெருசாக வந்து இவங்க அடுத்த பணத்தால் வெளியிட்டாங்க இந்த மாதிரி குப்பை மாதிரி நிறைய பணத்தாள்களை வந்து ரஷ்ய அரசாங்கம் வெளியிட்டதுனால ரஷ்ய ரூபில் மேலே வந்து ரஷ்ய மக்களுக்கே ஒரு பெரிய அளவில் நம்பிக்கை இல்லாத நிலைமைங்கிறது வந்து முதலாவது உலகப்போர் இறுதியில் ஏற்பட்டது முதலாவது உலகப்போர் காலகட்டத்துக்கு பின்னாடி ரஷ்யாவில் வந்து கம்யூனிச அரசாங்கம் வந்தது அந்த அரசாங்கத்தினுடைய நாணயவியல் கொள்கை அப்படிங்கிறதும் பணக்கொள்கை அப்படிங்கிறதும் ஓரளவுக்கு நிலையாக இருந்ததுனால ரஷ்யாவினுடைய ரூபிலை வந்து மக்கள் வந்து நம்ப ஆரம்பித்தாங்க அப்போ வந்து அந்த ரூபிலுக்கு சோவியத் ரூபில் அப்படிங்கிற பெயரும் வைக்கப்பட்டது ஆனால் அதே சமயம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஓராவது ஆண்டுல மிகில் கோர்பச்சே வந்து ரஷ்யாவினுடைய அதிபராக இருக்கிறப்ப அவர் வந்து ஒரு பெரிய பணமதிப்பு நீக்கத்தை கொண்டு வந்தார் இந்த பணமதிப்பு நீக்கம் வந்து ஒரு மிகப்பெரிய அளவில் ரஷ்யாவின் மேலே வந்து ஒரு தாக்குதலாக அமைஞ்சது இன்னைக்கு வரைக்கும் ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் பிரச்சனை அப்படின்னு நம்ம படிக்கிறோம் இல்லைங்களா ரஷ்ய அரசாங்கம் உக்ரைனை முதன் முதலாக கைவிட்ட நிகழ்வு அப்படிங்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் வந்து இந்த பணமதிப்பு நீக்கம் தான் இந்த பணமதிப்பு நீக்கத்தில் ஏற்பட்ட பிரச்சனை தான் இன்னைக்கு வரைக்கும் விடாம வந்து ரஷ்யாவில் துரத்திக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம் அதுக்கு பின்னாடி ரஷ்யா உடஞ்சி போகிறதுக்கும் கூட அந்த பணமதிப்பு நீக்கம் அப்படிங்கிறது ஒரு காரணமாக இருந்தது ஒருவேளை அந்த பணமதிப்பு நீக்கத்தை வந்து கோற்பச்சியை கொண்டு வராமல் இருந்திருந்தாருன்னா இன்னமும் கூட அதிகமான நம்பகத்தன்மையை கொண்ட ஒரு பணத்தாளாக ஒரு நாணயமாக ரஷ்யாவினுடைய ரூஃபில் அப்படிங்கிறது இருந்திருக்கும் அதுக்கு பின்னாடி வந்து சோவியத் ரஷ்யாங்கிறது உடையுது சோவியத் ரஷ்யா உடைஞ்சாலும் கூட சோவியத் ரூபில் அப்படிங்கிற நாணயம் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டாவது ஆண்டு வரைக்கும் ரஷ்யாவினுடைய நாணயமாக புழங்கிட்டு இருக்கு உடனே அரசு அதிகாரிகள்லாம் கூடி பேசுகிறாங்க நம்ம வந்து நாணயத்தோட பேரை மாற்றணும் அப்படின்னு பேசி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூன்றாவது ஆண்டுல சோவியத் ரூபிலுக்கு ரஷ்ய ரூபில் அப்படின்னு பெயர் வைக்கப்பட்டப்போ அதனுடைய மதிப்பை பார்த்தோம்னா நூற்றி இருபத்தி ஐந்து ரஷ்ய ரூபில் கொடுத்தோம் அப்படின்னா அது வந்து ஒரு டாலருக்கு சமமாக இருந்தது ஆனால் அதற்கு பின்வந்த காலகட்டங்களில் என் ரஷ்ய அரசாங்கம் வந்து ஒழுங்காக செயல்படாத காரணத்தினால ரஷ்ய ரூபிலினுடைய மதிப்புங்கிறது குறைஞ்சிக்கிட்டே வந்தது அது இல்லாமல் பல்வேறு நாடுகளும் ரஷ்யா மேலே பொருளாதார தடைகளை விதிச்சாங்க ஒரு கட்டத்தில் பார்த்தோம் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டாவது ஆண்டில் ஒரு டாலருக்கு வந்து ஆறாயிரம் ரஷ்ய ரூபில்கள் கொடுக்கணுங்கிற அளவுக்கு அந்த நாட்டோடைய பொருளாதாரங்கிறது சதஞ்சு போச்சு உடனே ரஷ்ய அரசாங்கம் என்ன அறிவிச்சாங்க அப்படின்னா இனிமேல் இந்த நாட்டினுடைய நாணய முறைங்கிறது மாறுது அதாவது ஒரு ரஷ்ய ரூபில் அப்படிங்கிறது ஆயிரம் பழைய ரஷ்ய ரூபில்களுக்கு சமம் இப்போ அதை வந்து நம்ம புது நாணய முறையை வந்து மாற்றிட்டோம் அப்படின்னு அறிவிச்சாங்க இப்படியான அறிவிப்பு தான் ஓரளவுக்கு ரஷ்யாவை காப்பாத்துச்சு அப்படின்னு நம்ம சொல்லணும் இந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் வந்து அதிகமாக பணத்தை வெளியிட்டது அது இல்லாமல் வந்து ஒரு தவறான பண நீக்கம் இன்னொரு காலகட்டத்தில் பொருளாதாரத்தை சரியாக பயன்படுத்தாமல் ரூபிலினுடைய மதிப்புங்கிறது அதில் பாதாளத்துக்கு போனது இந்த மாதிரியான சம்பவங்களை வச்சு பார்த்து தான் நிறைய பேர் வந்து ரஷ்ய ரூபில வந்து பயன்படுத்துறதுக்கு பெரிய அளவில் தயக்கத்தை காமிச்சிக்கிட்டு இருந்தாங்க இப்படியாக மக்கள் மத்தியில் வந்து ஒரு பெரிய தயக்கம் இருக்குங்கிறது ரஷ்ய அரசாங்கத்துக்கும் ஓரளவுக்கு தெரியும் இவ்வளவு ஏன் சில வாரங்களுக்கு முன்னாடி வந்து இந்த உலக வங்கிங்கிறது ரஷ்யாவை சேர்ந்த மிக முக்கியமான வங்கிகள் எல்லாமே வந்து ஷிஃப்ட் பேங்கிங் அப்படிங்கிற ஒரு முறையில் பங்கேற்க முடியாதுன்னு அறிவித்தாங்க இந்த ஸ்விஃப்ட் பேங்கிங்கிற முறையை வச்சு தான் சர்வதேச வங்கிகள் வந்து இயங்க முடியும் இந்த முறை வந்து பெரிய வங்கிகளுக்கு பயன்படாது அப்படின்னு அறிவித்த உடனேயே ரஷ்யாவோட ரூபில் அப்படிங்கிறது திரும்ப விழ ஆரம்பிச்சது ஒரு வாரத்திலேயே வந்து இருபத்தொன்பது சதவீதம் அளவுக்கு விழுந்து போச்சு அப்படிங்கிறதை நம்ம பார்க்குறோம் அப்போ அமெரிக்க டாலரை ஒப்பிடுறப்போ ரொம்ப நிலையான பணம் அப்படின்லாம் ரஷ்ய ரூபிலை சொல்ல முடியாதுங்கிறது தான் நிலவரம் ஆனால் இந்த நிலவரத்தை எப்படி மாத்துறது அப்படிங்கிறத பற்றின ஆய்வுகளும் கூட ரஷ்யாவுல ரொம்ப ஆண்டு நடந்துக்கிட்டு தான் இருக்கு ரஷ்யாவினுடைய ரூபில ரொம்ப நிலையான பணமா மாத்தணும் அப்படின்னா அதுக்கு வந்து ரெண்டு காரியங்கள் நடக்கணும் முதலாவது விஷயம் என்னன்னா இப்ப அமெரிக்க டாலருக்கும் அமெரிக்க தங்கத்துக்கும் நடுவுல எந்த ஒரு தொடர்புமே இல்லை அப்படிங்கறத பார்த்தோம் இதுதான் வந்து அமெரிக்க டாலரை பயன்படுத்துகிறவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு பிரதானமான அச்சம் இப்போ பிட்காயின் வந்தோடனே எல்லாம் ஏன் பிட்காயின் பின்னாடி ஓடுறாங்க ஏன் டாலரை மதிக்க மாட்டேன்றாங்க அப்படின்னா டாலரை விட பிட்காயினே நம்பலாம் அப்படின்னு மக்கள் நினைக்கிறாங்க அந்த அளவுக்கு ஒரு அச்சத்தோடு பார்க்கக்கூடிய பணமாக அமெரிக்க டாலருங்கிறதுக்கு அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த டாலரையும் ஒட்டுமொத்த தங்கத்தையும் நம்ம மதிப்பிட்டோம் அப்படின்னா தங்கத்தோட மதிப்பு மாதிரி ஒரு நூறு மடங்குக்கு அதிகமாக அவங்க டாலரை அச்சடிச்சு வச்சுருக்காங்க இதன் மூலமாக அந்த டாலரை பயன்படுத்தக்கூடிய மக்களுங்கிறவங்க ஒரு பெரிய அச்சத்தில் இருக்காங்க இதை நல்லா தெரிஞ்சு வச்சுக்கிட்டு தான் ரஷ்ய அரசாங்கமாக இருக்கட்டும் அல்லது சீன அரசாங்கமாக இருக்கட்டும் கடந்த சில ஆண்டுகளாக நிறைய தங்கத்தை வாங்கி குவிச்சிக்கிட்டே இருக்காங்க இதுக்கு வந்து என்ன பொருள்னா ஏதாவது ஒரு காலகட்டத்தில் நீ வந்து அமெரிக்க டாலரை வந்து ரொம்ப அதிகமாக எனக்கு எதிராக பயன்படுத்தினா என்னுடைய பணத்தையும் என்னுடைய தங்கத்தையும் நான் இணைச்சிருவேன் அதாவது என்னுடைய பணத்துக்கான மதிப்புங்கிறது எங்கிட்ட இருக்க தங்கத்தால் உறுதி செய்யப்படுதுன்னு நான் அறிவிச்சிருவேன் அப்படி அறிவிச்சேன்னா உன்னோட டாலரை யாருமே திரும்பி பார்க்க மாட்டாங்கன்ற எச்சரிக்கையாகத்தான் இப்படி தங்கத்தை வாங்கி குவிக்கிற நடைமுறை அப்படிங்கிறது பார்க்கப்பட்டது இப்படியாக ரஷ்யாவர்கிட்ட நம்ம பார்த்தோம் அப்படின்னா நிறைய தங்கம் இருக்கு அந்த தங்கத்தை பயன்படுத்தி ரூபிலுடைய மதிப்பை அவங்க வந்து ஓரளவுக்கு நிலைப்படுத்த முடியும் அதனால முன்ன விட ரஷ்ய ரூபிலினுடைய அந்த மதிப்புங்கிறது இப்ப நிலையா இருக்கு அப்படின்னு தான் நம்ம சொல்லலாம் அது போக இப்ப சர்வதேச வர்த்தகத்துல வந்து அமெரிக்க டாலர் தான் அமெரிக்க டாலருக்கு வந்து ஒரு பெரிய மதிப்பு இருக்குன்னு பார்க்குறோம் இப்போ ஐரோப்பாவில் இருக்கக்கூடிய பெரும்பாலான நாடுகள் வந்து அவங்களுடைய கனிம வளத்துக்கும் எரிபொருளுக்கும் ரஷ்யாவை தான் நம்பியிருக்காங்க அதாவது ஐரோப்பிய நாடுகளுடைய ஒட்டு மொத்த பெட்ரோல் தேவையில நாற்பது சதவீதம் வந்து அவங்களுக்கு ரஷ்யா கிட்ட தான் கிடைக்குது ஐரோப்பிய நாடுகளுடைய ஒட்டுமொத்த எரிவாயு தேவையில் இருபத்தி ஏழுலேருந்து இருபத்தொன்பது சதவீதம் வந்து உங்களுக்கு ரஷ்யா கிட்ட தான் கிடைக்குது ஆனால் இந்த பரிவர்த்தனை முழுக்க முழுக்க டாலரில் நடக்கிறதுனால தான் ரஷ்யாவால் மேலே வர முடியல இப்போ இந்த பரிவர்த்தனை நீங்கள் பண்ணணும் அப்படின்னா ரூபிலில் தான் பண்ணணும் அப்படின்னு ரஷ்யா சொன்னது அப்படின்னாலே அது ஓரளவுக்கு நல்ல நிலைமைக்கு வர முடியும் ஆனால் எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாமல் இருக்கிறப்போ இப்படி ரஷ்யாவால் சொல்ல முடியாது ஆனால் அதே சமயம் அமெரிக்க அரசாங்கமும் ஜி செவன் நாடுகளும் ரஷ்யா மேலே பொருளாதார தடையை விதிக்கிறப்போ இப்படி சொல்றதுக்கு ரஷ்யாவுக்கான ஒரு உரிமைங்கிறது கிடச்சிருது கிடைச்சிருது அதனால ரஷ்யா வந்து ஏற்கனவே திட்டமிட்டபடி தான் இந்த நகர்வு வந்து மேற்கொள்ளுது அப்படின்னு நம்ம பார்க்குறோம் இன்னொரு பக்கம் ரஷ்யா வந்து இந்த மாதிரி இனிமே வந்து டாலரை வந்து பயன்படுத்தாதீங்க ரூபில பயன்படுத்துங்க அப்படின்னு சொல்கிற அந்த அறிவிப்பானது ரஷ்யாவுக்கு வந்து பலன் கொடுக்குமா அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஒரு நாலு வாரம் முன்னாடி ஒரே வாரத்தில் ரஷ்ய ரூபிலோட மதிப்புங்கிறது இருபத்தொம்பது சதவீதம் விழுந்துச்சு ஆனால் அதே சமயம் புடின் வந்து இனிமேல் வந்து ரஷ்யாவினுடைய ரூபில தான் பல்வேறு நாடுகளும் பயன்படுத்தணும்னு சொன்ன உடனேயே அடுத்த நாளே இருபத்தி சதவீதத்துக்கு ரஷ்ய ரூபிலினுடைய மதிப்புங்கிறது அதிகரிச்சிருக்கு அப்படின்றதையும் நம்ம பார்க்குறோம் ஆக மொத்தத்துல அமெரிக்க டாலரை விட ரஷ்யாவினுடைய ரூபில் அப்படிங்கிறது கொஞ்சம் நம்பகத்தன்மை இல்லாதது அப்படிங்கிற பார்வையிலிருந்து ஐரோப்பிய நாடுகளும் உலக நாடுகளும் வெளில வர ஆரம்பிச்சுக்காங்கிறது தான் நம்ம இதன் மூலமா புரிஞ்சுக்கிறோம் இத்தனை நாளாக சர்வதேச வர்த்தகம் அப்படின்னாலே டாலர் வர்த்தகம் அப்படின்னு இருந்த நிலைமை மாதிரி ரூபில் வர்த்தகம் சர்வதேச வர்த்தகம் தான் அப்படின்னு வந்ததுன்னா அது வந்து இந்தியா மாதிரியான நாடுகளுக்கு வந்து மிக ஒரு பெரிய நல்லதாக தான் இருக்கும் ஏன்னா நம்ம ஏற்கனவே வந்து பல்வேறு நாடுகள்கிட்டக்கே அமெரிக்க டாலர் இல்லாமல் வர்த்தகம் பண்ணியிருக்கோம் இந்த அமெரிக்க டாலரை வச்சு இந்தியாவை மிரட்ட முடியாது அப்படிங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய பலம் அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஏன்னா நேரு வந்து ஐந்தாண்டு திட்டத்தை தொடங்கினப்போ இந்தியாவுக்கு வந்து ஒரு உருக்காலே திட்டத்துக்கு கடன் வேணுன்ட்டு பிரிட்டன்த போய் கேட்டார் பிரிட்டன் வந்து கொடுக்க முடியாதுன்னப்போ ரஷ்ய அரசாங்கம் தான் வந்து நாங்கள் உங்களுக்கு கடன் தரோம் அந்த கடனுக்கான வட்டியை நீங்கள் வந்து இந்திய ரூபாயாக கொடுக்கலாம் அப்படின்னு அறிவிச்சாரு அதுல இருந்து தான் இந்தியாவும் ரஷ்யாவும் வந்து நட்பு நாடுகளாகவே மாற ஆரம்பிச்சுது அதனால அமெரிக்க டாலருக்கு மாற்றாக ஒரு பணம் வருது அதுவும் இந்தியாவினுடைய நட்பு நாடான ரஷ்யாவினுடைய ரூபில் வந்து அப்படி ஒரு இடத்துக்கு வருது அப்படின்னா அது இந்தியாவுக்கு மகிழ்ச்சி கொடுக்கக்கூடிய ஒரு செய்தி தான் ஆனால் அதே சமயம் ரஷ்ய ரூபில் வந்து தனக்கு போட்டியா வர்றத எந்த அளவுக்கு அமெரிக்கா அனுமதிக்கும் அமெரிக்கா எப்படி வேறு மாதிரியெல்லாம் காய் நகர்த்தும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது ஏன்னா அமெரிக்காவினுடைய ஒட்டுமொத்த பொருளாதாரமும் அமெரிக்கா வந்து வல்லரசு அப்படிங்கிற அந்த இடமும் கூட அவங்களுடைய அந்த டாலரால் தான் நிர்ணயிக்கப்படுது இந்த டாலருடைய மதிப்பு வந்து இல்லாமல் போச்சு அப்படின்னா அமெரிக்க நாட்டினுடைய மதிப்பே இல்லாமல் போகும் அப்படிங்கிறது தான் உண்மை அதனால் அமெரிக்கா வந்து தன்னுடைய இடத்த தக்க வச்சுக்கிறதுக்கு உலக வங்கி மூலமாகவும் ஜி செவன் நாடுகள் மூலமாகவும் ஐநா சபை மூலமாகவும் எவ்வளவு காய்கறி நடத்த முடியுமோ அவ்வளவு காய்களை நகர்த்தும் அதையெல்லாம் ரஷ்யா தாக்குபடிக்குமாங்கிறதையும் ரஷ்யா இப்ப வெளியிட்ட அந்த அறிவிப்புல அதாவது சர்வதேச வர்த்தகத்துல வந்து எங்க கூட வர்த்தகம் செய்யக்கூடிய நாடுகள் ரூபில தான் பயன்படுத்தணும் அப்படிங்கிற இந்த அறிவிப்புல ரஷ்யா உறுதியா இருக்குமாங்கிறதையும் இனி வரக்கூடிய காலங்களில் தான் நம்ம பார்க்கணும் என்ன நடக்கணும் பொறுத்திருந்து பார்ப்போம் நன்றி வணக்கம்